அக்டோபர் மாதம் 22 நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். நீதிமான்களே ஆண்டவரில் களி கூறுங்கள், நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், பதினரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம் புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள், திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். திருப்பாடல் 33:1-3 முடிய உள்ள வசனங்கள். திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து உம்மில் களி கூர்ந்து உமை புகழ்ந்து யாழிசைத்து பதினரம்பு யாழினால் உமை புகழ்ந்து பாடி மீண்டும் ஒரு சமூகமாக ஒரு திருச்சபையாக உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமைகள் அன்பு தகப்பனே, புத்தம் புது பாடல் ஒன்றை எமக்கு பாடுகிறோம். மகிழ்ச்சி குரல் எழுப்பி உம்முடைய நீதியையும் உம்முடைய நேர்மையையும் உம்முடைய மகத்துவத்தையும் உம்முடைய மாட்சியையும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஏனெனில் உமது வாக்கினால் வானங்கள் உண்டாயின, உம்முடைய சொல்லின் ஆற்றலால் வான்கோள்கள் எல்லாம் உருவாயின. உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றும் உம்மால் படைக்கப்பட்டது. நீர் கட்டளையிட இதோ இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொன்றும் உண்டானது. நீர் சொல்ல எல்லாம் ஆனது. ஆமாண்டவரே, உம்முடைய மாட்சியை உம்முடைய மகத்துவத்தை நாங்கள் அறிக்கையிடுகிறோமப்பா. இதோ இந்த இரவு வேளையிலும் கூட மீண்டும் ஒரு விசை உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்து உமை ஆராதித்து என்றைய நாள் முழுவதும் நாங்கள் நடத்தி வந்த நீர் நடத்தி வந்த விதத்தை பார்த்து, நீர் நடத்தி வந்த நீர் எங்களை வழிநடத்தி வந்த விதங்களை பார்த்து, எங்களை முது கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்ட உம்முடைய பேரன்பை நினைத்து நாங்கள் உமக்கு மீண்டும் ஒரு விசையும் கூட நன்றி சொல்லி உமை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இதோ வசனத்தில் நாங்கள் வாசிப்பது போல, வானி நின்று ஆண்டவர் பார்க்கின்றார், மானிடர் அனைவரையும் காண்கின்றார், தாம் வீற்றிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை கூர்ந்து நோக்குகின்றார், அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே, அவர்களின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே என்று சொல்லி திருப்பாடலில் நாங்கள் வாசிக்கின்றோம். ஆமாண்டவரே, இதோ இந்த நிமிடத்திலும் கூட இதோ வானி நின்று எங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றீர். நாங்கள் ஏறெடுக்கின்ற இந்த ஆராதனை பலியை துதி பலியில் நீர் மகிழ்ச்சி கொள்கின்றீர். உன்னதத்தில் உரைகின்றவரே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, இதோ விண்ணகத்தில் கொடானு கொடி தூதர்கள் உம்மை துதித்து கொண்டிருக்கின்றார்களே, உமக்கு அல்லேலூயா பாடிக்கொண்டிருக்கின்றார்களே. அந்த தூதர் கூட்டத்தினரோடு இணைந்து ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் சேருகின்றவரும் எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லா துதிக்கும் உரியவருமான உமக்கே எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளையும் எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு முழு சக்தியோடு நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, ஆமையா, இன்றைய நாள் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு கணமும் இதோ உம்முடைய சட்டைகளுக்குள்ள எங்களை பாதுகாத்து கொண்டீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. நாங்கள் சென்ற விடமெல்லாம், நாங்கள் சந்தித்த மனிதர்களிலெல்லாம் ஆண்டவரே, நாங்கள் செய்த ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களிலும் கூட நீர் எங்களுக்கு ஆலோசனை தந்து ஒரு நண்பனைப் போல ஒரு தகப்பனைப் போல நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டி கொடுத்து இந்த நாள் முழுவதும் எங்களை வழி நடத்திருக்கிறப்பா. உம்முடைய பேரன்புக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய வழிநடத்துதலுக்காக உம்முடைய ஆலோசனைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார், அவர்களை பஞ்சத்திலும் வாழ வைக்கின்றார் என்று நாங்கள் உம்முடைய வசனத்தில் வாசிப்பது போல, அப்பா, எல்லாவிதமான பஞ்ச காலத்திலும் எல்லாவிதமான கொள்ளை நோய்களின் நேரத்திலும் நீர்தான் ஆண்டவரே எங்களை பாதுகாக்கின்றீர். உம்மை நம்பியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்மை துணையாய் கொண்டிருக்கின்ற, உம்மை கேடயமாய் கொண்டிருக்கின்ற, உம்மேல் தனது ஆற்றலை நாடி தேடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பேரன்பு பாதுகாக்கின்றது. அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தன, அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்ற உம்முடைய வசனத்தின்படி உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகத்தையும் நீர் மகிழ்ச்சியால் மிளிர பண்ணுகின்றீர். எவ்வளவோ துன்பங்களின் மத்தியிலும், எவ்வளவோ போராட்டங்களின் மத்தியிலும், எவ்வளவோ வேதனை சோதனைகளின் மத்தியிலும், எத்தனையோ அவமானங்களின் மத்தியிலும் ஆண்டவரே நாங்கள் இகழ்ச்சியடைய நீர் ஒருபோதும் எங்களை விடவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார், அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார் என்று சங்கீதக்காரரோடு இணைந்து தாவீது அரசரோடு இணைந்து நாங்களும் கூட உம்முடைய புகழை பாடுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேர் பெற்றோர் என்ற உம்முடைய வசனத்தின்படி நீர் எவ்வளவு இனிமையானவர், நீர் எவ்வளவு சுவையானவர் என்பதை நாங்கள் சுவைத்து பார்த்திருக்கிறோம். அப்பா, உம்முடைய பேரன்பு இந்த உலகத்தில் உள்ள எல்லா
எல்லா பேரன்பையும் விட எல்லா அன்பையும் விட மேலானது ஆண்டவரே, தகப்பனுடைய அன்பை காட்டிலும் தாய் அன்பை காட்டிலும் உறவுகள் நண்பர்களுடைய அன்பை காட்டிலும் உம்முடைய பேரன்பு ஒப்பற்ற அன்பு, ஒப்பிடப்பட முடியாத அன்பு, நிறைவு தரக்கூடிய அன்பு, சமாதானம் தரக்கூடிய அன்பு. எங்கள் பாவங்களை ஒரு பொருட்டாக கருதாமல், எங்களுடைய குற்றம் குறைகளை ஒரு பொருட்டாக கருதாமல், உடைந்த உள்ளத்தோடு நாங்கள் இருக்கும்போது, நைந்த நெஞ்சத்தோடு நாங்கள் உம்மை நோக்கி வரும்போது, எங்களை தேற்றுகின்ற உம்முடைய அன்பு, எங்களை காப்பாற்றுகின்ற, எங்களை பாதுகாக்கின்ற, எங்களை அரவணைக்கின்ற உம்முடைய பேரன்பு. அப்பா, இந்த பேரன்பிற்காக, இந்த பேரன்பிற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை சுற்றி பல பேர் இருந்தாலும், எங்களை சுற்றி 1000 பேர் இருந்தாலும், ஆண்டவரே வார்த்தைகளால் எங்களை பல பேர் ஆற்றி தேற்றினாலும், எங்களுடைய துன்பமான நேரங்களில், எங்களுடைய சோர்ந்து போயிருக்கிற நேரங்களில், எத்தனையோ பேர் எங்களை சுற்றி 4 வார்த்தைகளை சொல்லி எங்களை ஆற்றி தேற்றலாம் ஆண்டவரே, ஆனால் அது எல்லாம் நிரந்தரமற்றவை. நீர் தருகின்ற அன்பும், நீர் தருகின்ற ஆதரவும், நீர் தருகின்ற அரவணைப்பும் மாத்திரமே நிலையானவை, நிரந்தரமானவை. இதோ உம்மை நோக்கி நாங்கள் வருகிறோம் இயேசுவே, உம்மை நோக்கி நாங்கள் எங்களையே தாழ்ப்பணிந்து தண்டனிட்டு எங்கள் வாழ்க்கை உமக்கு சமர்ப்பணம் செய்கிறோம் அப்பா. இதோ எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கின்ற எல்லா வேதனைகளோடும், எல்லா துக்கம் துயரங்களோடும், கண்ணீர்களோடும் இதோ இந்த இரவு நேரத்தில் நம்முடைய பாதத்தில் வர்றோம்ப்பா. எங்களையே நாங்கள் வெறுமையாக்குகிறோம், எங்களை முழுவதுமாக நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். உமையன்றி எங்களுக்கு வேறு அடைக்கலம் இல்லை என்று சொல்லி உம்மிடமே நாங்கள் அடைக்கலம் புகுகிறோம். நிறைய எங்களுடைய அடைக்கலம், நிறைய எங்களுடைய நம்பிக்கை என்று சொல்லி நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் கூட உம்முடைய வசனத்தின் வழியாக நீர் எங்களோடு பேசுகின்றி, இதோ உம்முடைய அன்பு, உம்முடைய அன்பு, கிறிஸ்துவினுடைய அன்புதான் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அடித்தளம். விண்ணுலகிலும் மண்ணிலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாயிருக்கிற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன். அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக என்று சொல்லி புனித பவுலடியார் எபேசியர் 3:14 14-16 வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, மண்ணுலகில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாக விளங்குவதற்கு காரணம் நீர் மாத்திரம். குடும்பத்தை இணைத்து வைத்தவர் நீர், கணவன் மனைவியை இணைத்து வைத்தவர் நீர். இதோ திருமணம் என்ற திருவருட்சாதனத்தின் மூலமாக இதோ ஒரு கணவன் மனைவியை இணைத்து குடும்பம் என்ற குட்டி திருச்சபை உருவாக்க இதோ பிள்ளைகளை கொடுத்து நம்பிக்கையின் வழியாக இதோ உங்களை ஒரு குடும்பமாக நீர் இணைத்திருக்கிற ஆண்டவரே. இப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் அன்புதான் ஆணிவேராக இருக்க வேண்டும், அன்புதான் அடித்தளமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகின்ற ஆண்டவரே. இதோ உம்முடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று நாங்கள் உணர்ந்து அறிவு கேட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றலை இதோ நீர்தான் எங்களுக்கு கொடுக்க வேண்டும். நீர்தான் எங்களுக்கு இந்த அன்பு என்ற இதோ வல்லமையுள்ள ஆயுதத்தை எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தில் மூற்ற வேண்டும். ஆம் அன்பு தகப்பனே, இன்று நீர் கட்டி எழுப்பியிருக்கின்ற அந்த குடும்பங்கள் குலைந்து போயிருப்பதற்கு, பிளவுண்டிருப்பதற்கு காரணம் இந்த அன்பு இல்லாமை. இதோ எந்த நோக்கத்திற்காக அந்த குடும்பத்தை நீர் உருவாக்கினீர் என்பதை இதோ கணவன் மனைவியினர் மறந்து போயிருக்கின்றனர். இன்றைக்கு அநேக கணவன் மனைவியினர் இதோ அந்த குடும்பத்தினுடைய குறிக்கோளை, இந்த குடும்பத்தை எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது, இந்த குடும்பத்திற்கு தலைவர் யார், இதோ அந்த திருவருட்சாதனத்துடைய மீன் என்ன என்பதை அப்பா மறந்து போயிருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் பிளவுண்டு பிரிந்து, அன்பை இழந்து, சமாதானத்தை இழந்து, கணவன் மனைவிக்குரிய அந்த புரிதலை இழந்து, அந்த பிரமாணிக்கத்தை இழந்து, ஆண்டவரே எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறார்கள். இதோ இன்றைய நாளில் குடும்பங்களை உமது கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக அன்பை இழந்து, கணவன் மனைவிக்குரிய அந்த புரிதலை இழந்து, ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கம் இல்லாமல், ஆண்டவரே இதோ இன்பத்திலும் துன்பத்திலும்
நலத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமாக இருப்போம் என்று சொல்லி அத்தனை திருச்சபையினுடைய முன்னிலையில் சபை முன்னிலையில் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஏற்படுத்தி கொண்ட அந்த உடன்படிக்கையை மறந்து ஆண்டவரே ஏனோ தானோ என்று இந்த குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, போட்டா போட்டி கொண்டு பொறாமை உள்ளத்தோடு நான் என்ற கர்வத்தோடு நான் சம்பாதிக்கிறேன், நான் தான் பெரியவன், நீ சம்பாதிக்கவில்லை, நான் தான் குடும்பத்தை கட்டி எழுப்புகிறேன் என்று சொல்லி கணவன் மனைவிக்கிட எத்தனை பிரிவுகள், எத்தனை பிளவுகள், எத்தனை போட்டி மனப்பான்மைகள், அதனால குடும்பத்தில் எத்தனையோ குழப்பங்கள். ஆண்டவரே பிள்ளைகள் பெற்றோரோடு இணைந்து வாழ முடியவில்லை, பெற்றோருடைய பரிசுத்தமான அன்பை அதுவும் அந்த பூரண அன்பை பிள்ளைகள் உணர முடியவில்லை ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்ட எல்லா குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் இறுதி காலம் வரைக்கும் ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமாய் நிலைத்து நின்று குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நீர் இந்த திருமணத்தை உருவாக்கினீர். ஆனால் இன்று எத்தனை தம்பதியர்கள் ஆண்டவரே, எத்தனை இளம் தம்பதியினர்கள் இதோ திருமணமாகி இரண்டு ஒரு வருடங்களுக்கு கூட இணைந்து வாழ முடியாமல் விவாகரத்து வரைக்கும் சென்றிருக்கிறார்கள். இயேசுவே அப்படிப்பட்ட எல்லா குடும்பங்களையும் இதோ இந்த இரவு நேரத்தில் பாரத்தோடு உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு வாழ்கின்ற எத்தனையோ மனைவிகள், கண்ணீரோடு வாழ்கின்ற எத்தனையோ கணவர்கள் ஆண்டவரே, ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள முடியவில்லை, விட்டு கொடுக்க முடியவில்லை, மன்னிக்க முடியவில்லை, அப்படிப்பட்ட எல்லா நிலைகளையும் இதோ இந்த இரவு நேரத்தில் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மாமனார் மாமியாருக்கிடையே பிரச்சனை, குடும்பத்தில் அப்பா ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியாமல் வருகின்ற பிரச்சனை, கடன் பாரத்தால் வருகின்ற பிரச்சனை, வறுமையினால் வருகின்ற பிரச்சனை, இப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் இதோ இந்த இரவு நேரத்தில் நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோப்பா. நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாகவே அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே எல்லா மாட்சியும் அகத்து முறித்தாகுக என்று நாங்கள் உம்முடைய வசனத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக நீர் எங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கின்ற ஆண்டவரே. அப்பா பிள உண்டு இருக்கிற குடும்பங்களை, பிரிந்து போயிருக்கிற குடும்பங்களை இதோ உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பெற்றோர்கள் இன்றைக்கு ஆண்டவரே தான் திருமணம் செய்து வைத்த பெற்றோர்களால் பிள்ளைகளால் எனக்கு நிறைவு இல்லை, இதோ என் மகன் என்னை பார்த்து கொள்ளவில்லை, என் மகள் என்னை பார்த்து கொள்ளவில்லை, இதோ தன்னுடைய முதிர்ந்த வயதில் என்னை முதியோர் இல்லத்தில் என்னை விட்டுவிட்டார், இத்தனை பிள்ளைகளை நான் பெற்றெடுத்து வளர்த்து என்ன பயன் என்று சொல்லி எத்தனையோ பெற்றோர்கள் ஆண்டவரே இதோ தன்னுடைய கடைசி காலத்தில், வயது முதிர்ந்த காலத்தில், பேர பிள்ளைகளோடு வாழ வேண்டிய காலத்தில் இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில ஆண்டவரே ஒரு தனிமையான வாழ்க்கை பாதையில கண்ணீர்களோடு கவலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா உண்மை அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளையும் கூட உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய மகா பரிசுத்த அன்பு, உம்முடைய தெய்வீக அன்பு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் நிரப்ப வேண்டுமாய், ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து அன்பு செய்து வாழக்கூடிய ஒரு விசேஷித்த வல்லமையினால உம்முடைய பிள்ளைகள் என்று நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ குழந்தைகள் இன்று ஆண்டவரே தன்னுடைய பெற்றோர்கள் மீண்டும் ஒன்றிணைந்து வாழ மாட்டார்களா, இதோ என்னுடைய குடும்பம் மீண்டும் அதோ அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளாதா என்று சொல்லி எத்தனையோ குழந்தைகள் தன்னுடைய படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல், தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையில் கவனம் செலுத்த முடியாமல் இன்றைக்கு எத்தனையோ இளைஞர் இளம் பெண்கள் ஆண்டவரே தன்னுடைய குடும்பத்தில் பெற்றோர்களினால, பெற்றோர்களோடு ஒன்றிணைந்து வாழ முடியாத காரணத்தினால இந்த உலக அன்பை தேடி, இதோ இந்த உலக அன்பை தேடி உலகத்தின் மாயையில் சிக்கி மடிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட குழந்தைகளையும் கூட இளைஞர் இளம் பெண்களையும் கூட நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ எங்களுடைய குடும்ப பெற்றோர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடி பழக்கத்திற்கு அடிமையாகி, போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி ஆண்டவரே குடும்பத்தை இழந்து தவிக்கிற எத்தனையோ கணவன் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் வளர்க்காமல் இதோ இந்த உலகத்தை நோக்கிய காரியங்களிலேயே வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல படிப்பு கொடுக்க வேண்டும், இதோ உலகம் தரந்த உலகம் உலகம் என்னென்னலாம் கொடுக்க முடிகிறதோ அப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் கொடுக்க வேண்டும், எல்லா மற்ற பிள்ளைகளை காட்டிலும் என்னுடைய பிள்ளை எல்லாவற்றையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் நாங்கள் சேர்த்து வைக்கிறோம், சொத்துக்களை சேர்த்து வைக்கிறோம், கார் பங்களா வாங்குகிறோம். ஆனால் பிள்ளைகளுடைய
எங்களுடைய ஆன்ம வாழ்க்கையில் ஆன்மீக வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் இடம் கொடுக்க மறந்து விடுகிறோம். இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் ஆண்டவரே அப்பா ஞாயிற்றுக்கிழமை கடன் திரு நாட்களிலும் கூட ஆண்டவரே பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்புகிற பெற்றோர்கள் எத்தனையோ பேர் பிள்ளைகளை தெய்வீக ஞானத்திலும் தெய்வீக பயத்திலும் வளர்க்க முடியாதவாறு இதோ இந்த உலகத்தினுடைய காரியங்கள் அவர்கள் நாட்டம் கொண்டிருக்கிறதுனால எப்படியாவது என்னுடைய பிள்ளையை படிக்க வைத்து அவன் விரும்புகிற வாழ்க்கை அவன் விரும்புகிற பட்டப்படிப்பை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்களே அன்றி ஆவிக்குரிய வாழ்க்கையில இதோ இந்த வேதத்தில் இருக்கிற உண்மை அவர்களுக்கு சொல்லி கொடுக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆன்மீக வாழ்க்கையில் அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்க அவர்கள் அவர்களை ஆலோசனை கொடுத்து அவர்களை வழி நடத்த அவர்கள் மறந்து போய் விடுகிறார்கள் ஆண்டவரே. இதோ இந்த இரவு நேரத்தில்ப்பா அப்படிப்பட்ட ஒவ்வொரு பெற்றோர்களையும் உடைய தெய்வீக ஞானத்தினால நிரப்பி உம்முடைய அன்பின் பாலமாக பிணைப்பாக நீர் கொடுத்திருக்கிற அந்த பிள்ளைகளை அவர்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஆண்டவரே. ஞானத்தினால நிரப்புங்கப்பா. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே ஒன்றிணைந்து ஜெபிக்க முடியவில்லை, குடும்பமாய் அமர்ந்து ஒரு ஜபமாலை சொல்லி ஜெபிக்க முடியவில்லை, இறை வசனத்தை வாசித்து தியானிக்க முடியவில்லை ஆண்டவரே. அப்பா பெற்றோர்களுக்கிடையே போட்டி மனப்பான்மைகள், இதோ நான் ஜெபித்தால் நீர் வரவில்லை, நீ ஜெபிக்கும் போது நான் வரவில்லை என்று சொல்லி குடும்பமாக இணைந்து ஜெபிக்க முடியாத குடும்பங்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களிலும் குறிப்பாக ஜெபமில்லாத குடும்பங்களை நம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய மகன் என்னுடைய மகள் குடும்ப ஜெபத்தில் வரமாட்டுகிறாளே, இதோ என்னோடு இணைந்து ஜெபிக்கவில்லையே என்று சொல்லி எத்தனையோ பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம், ஆன்மீக வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு பெற்றோர்களையும் கூட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட நாங்கள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை குறித்து கவலையோடு இருக்கிற பெற்றோர்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்ட பிள்ளைகளை பொருளாதார பிரச்சனைகளினால கடன் பிரச்சனைகளினால பெற்றோர்களுக்கு பிள்ளை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குரிய எதிர்கால வாழ்க்கையை கொடுக்க முடியாமல் ஒரு நிறைவேறப்படாத ஆசைகளோடு கண்ணீர்களோடு எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளையும் கூட நாங்கள் இந்த இரவு நேரத்தில் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறாண்டவர. ஒரு திரு குடும்பத்தை போல அன்னை மரியால் எப்படியாக தன்னுடைய குடும்பத்தை இதோ சுசியப்பரோடு இணைந்து இயேசுவை ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் வளர்த்து இறை திட்டத்தை இறை சத்தத்தை கேட்டு இறை சித்தத்தை நிறைவு செய்தார்களோ அப்படியாக எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய திட்டத்தை அறிந்து உம்முடைய திருவுளத்திற்கு எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஒரு திரு குடும்பமாக எங்களுடைய குடும்பங்களை கட்டி எழுப்ப கூடிய ஒரு விவேகத்தை ஒரு ஆற்றலை ஒரு தூய ஆவியானவருடைய அபிஷேகத்தை ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் தலைவிற்கும் நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் கிறிஸ்துவ குடும்பங்களுடைய தலைவர் நீராயிருக்க வேண்டும், எங்கள் குடும்பங்களுடைய தலைவர் தலைவி நீராயிருக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளிலும் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் ஆண்டவரே உம்முடைய ஆலோசனை நாங்கள் நாடி தேட வேண்டும் அப்பா. எத்தனையோ பேருடைய மனிதர்களுடைய ஆலோசனை நாங்கள் நாடி தேடுகிறோம் ஆண்டவரே, மனிதர்களுடைய முயற்சியை நாங்கள் நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய முயற்சியும் நாங்கள் நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் அநேக நேரம் இதோ எங்களை படைத்த தெய்வமாகிய நீர் எங்களை ஆட்சி செய்கின்றீர், எங்களை ஆளுகை செய்கின்றீர், உம்முடைய திட்டம் என்ன, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற வழிமுறைகள் என்ன என்பதை நாங்கள் யோசிக்க மறந்து விடுகிறோம். உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மிடம் பேச நாங்கள் மறந்து விடுகிறோம் ஆண்டவரே. கடைசியில் எல்லாம் நாங்கள் இழந்து தவிக்கும் போது நாங்கள் எங்களுடைய ஆழ் மனதில் எத்தனையோ பாடுகளை அனுபவிக்கிறோம் ஆண்டவரே, எத்தனையோ நிறைவேறப்படாத ஆசைகளை நாங்கள் அனுபவிக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய வாழ்க்கை முழுதுமாக நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்முடைய திட்டம் என்னவோ அந்த திட்டத்தின்படி எங்களுடைய குடும்பத்தை நீர் ஆளுகை செய்யும், எங்களுடைய பிள்ளைகளை நீர் வழிநடத்தும் என்று சொல்லி நாங்கள் எங்களை முழுவதுமாக உமக்கு ஒப்பு கொடுக்கும் போது உம்முடைய திட்டத்தின்படியே நீர் எங்களை நடத்தி செல்கின்றீர், உலகம் தர முடியாத சமாதானத்தினால நீர் எங்களை நிரப்புகின்றீர். ஆமாண்டவரே அப்படிப்பட்ட ஒரு அமைதியினால சமாதானத்தினால வழிநடத்துதலினால ஆலோசனையினால உம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்ப வேண்டுமா. இது வந்து இரவு நேரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் எங்களிடம் ஜெப உதவி கேட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. குடும்பத்தில் அமைதிக்காக கணவன் மனைவிக்கிடையே அமைதி, ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு சமாதானம், ஒரு குழந்தை பாக்கியம், ஒரு வேலை வாய்ப்பு, பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பிரச்சனைகளை குறித்த சந்தேகங்களை குறித்து இருக்கிற எல்லா விதமான கலக்கங்கள் எல்லாவற்றையும் இந்த இரவு நேரத்தில் நாங்கள்
உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, பிள்ளைகளை நீங்கள் சந்தீங்கப்பா. இது வந்து இரவேல அவர்களோடு பேசுங்க ஆண்டவரே. அவர்கள் வாழ்க்கையில் எதை குறித்து கலக்கத்தோடு இருக்கிறார்களோ, எதை குறித்து கண்ணீரின் மத்தியில் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் இடைப்பட்டு, நீங்கள் இடைப்பட்டு, நீங்கள் பேசி பிள்ளைகளுக்கு ஒரு முடிவை தாரும் ஆண்டவரே. அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் எல்லாவற்றையும் திறந்து கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஒரு சமாதானத்தை நீங்கள் நிறைவு செய்யுங்கப்பா. இது வந்து இரவு நேரத்தில் எங்களுடைய ஜப உதவி கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எதிர்காலத்தை குறித்த கலக்கமாக இருக்கலாம், இது வந்து கொள்ளை நோயோடு போராடி கொண்டிருக்கலாம், உடல் வேதனைகளாக இருக்கலாம், வலிகளாக இருக்கலாம், ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கலாம். எல்லா பிள்ளைகளையும் இந்த இரவு நேரத்தில் நீங்கள் சந்திங்கப்பா. இப்போ இந்த இரவு நேரத்தில் நாங்கள் உறங்க போவதற்கு முன்பாக இதோ எங்களுடைய எதிர்காலத்தை குறித்த கலக்கங்கள், கவலைகள், நாளை என்ன செய்வது, நாளை கடன்காரனுக்கு என்ன பதில் சொல்வது, நாளை தேவை எப்படி நிறைவேற்றுவது என்று சொல்லி எங்களுடைய ஆழ் மனதில் இருக்கிற எல்லா பயங்களையும் கலக்கங்களையும் இது வந்து இரவு நேரத்தில் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் காத்து வழி நடத்தின எபினேசர் நீர், தொடர்ந்து கூட நீங்கள் எங்களுக்கு தலைவராயிருந்து, எங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் தலைவராயிருந்து தொடர்ந்து உம்முடைய திட்டத்தின்படியே எங்களை ஆளுகை செய்து எங்களை வழி நடத்துங்க. அன்னை மரியாளுடைய வல்லமையுள்ள பாதுகாப்புக்கு எங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இதோ குடும்பர்களின் பாதுகாவலரான புனித சூசியப்பருக்கு எங்களுடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நீர்தாமே எங்களுடைய குடும்பத்திற்கு தலைவராயிருந்து ஆட்சி செய்து வழிநடத்தி இதோ உம்முடைய நாமத்தை எங்கள் மூலமாக மகிமை செய்ய வேண்டுமாய் எங்களை முழுவதுமாக நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரம் முழுவதும் ஆழ்ந்த உறக்கத்தினாவே கொடுங்க. மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலோடு, புதிய தெம்போடு நாங்கள் உம்மோடு சேர்ந்து பயணிக்க எங்களை பலப்படுத்துங்க. ஏறெடுத்த எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளையும் ஜப விண்ணப்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள ஜீவனுள்ள நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். அமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதரி சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.